So now question number 3, subdivision 2, f power 5 e power x square. இடத்துல இன்டெக்ரல் வந்து நம்ம தான் போட்டுக்கணும். ஏன்னா இன்டெக்ரேட்டர் ஃபாலோயிங் கீழ்கண்டவற்றின் தொகை காண்க அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இதனுடைய குறியீடு வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போ இதனுடைய எதனுடைய பெருக்கு தொகையா இருந்தது? ஒரு இயற்கணித சார்பு, ஒரு அடுக்கு மாதிரி சார்பு. இது வந்து இயற்கணித சார்பு, இயற்கணித சார்பு. இன்னொன்று என்ன இருக்கு? அடுக்கு மாதிரி சார்பு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. தட் மீன்ஸ் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ இந்த மாதிரி வர்றப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இன்டெக்ரல் விச் ஒன் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியு, இதுவும் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பெர்னாலின் தியரம். ஏற்கனவே பார்த்தோம் பெர்னாலின் தியரம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ் பவர் என் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், இந்த மாதிரி பவர் வந்து லீனியரா இல்லாம, லீனியர்னா இது இது எக்ஸ் பவர் ஒன் வந்தா லீனியர் இல்லையா, அப்படி இல்லாம இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து பெர்னாலின் தியரம் யூஸ் பண்ணுவோம். இந்த க்வெஸ்சன்ல அடுத்து வந்து ஃபைவ் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பா நம்ம பெர்னாலின் தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து கண்டிப்பா வராது. பிஃபோர் தட் இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதனால என்ன பண்ணிக்கணும்னா வேற விதத்துல மறுபடியும் சிம்பிளை பண்ண போறோம். கொடுக்கப்பட்ட இந்த சம வந்து திரும்ப சிம்பிளை பண்ணிப்போம். அப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் சமம் டி எங்க இப்படி எடுத்துக்க எடுத்துட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? டூ எக்ஸ் டிஎஃப் ஈக்குவல் டு டூ டி அல்லது எக்ஸ் டிஎஃப் ஈக்குவல் டு டூ டி எஃப் டி சாரி டிடி சாரி டிடி பை டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு வச்சதுனால இது இப்போ என்னவா மாறப்போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சம இப்படி எழுதிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்புறம் ஒரு எக்ஸ் எழுதுறோமா, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஒரு எக்ஸ், அதுக்கப்புறம் இ பவர் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து டி எஸ். இப்போ கொடுக்கப்பட்ட சம நம்ம இந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக பிரிச்சுட்டோம். இப்போ எக்ஸ்பயர் இப்போ தான் என்ன போடலாம் டி, ஏன்னா எக்ஸ்பயர் என்னன்னு வச்சுட்டோம் டீன்னு வச்சுட்டோம். ஸோ இன்டெக்ரல் போட்டுக்க எக்ஸ்பயர் இப்போ தான் என்ன போடுறேன் டீன்னு போட்டுட்டு இந்த ஸ்கொயர்டை அப்படியே போடுறோம், ஏன்னா எக்ஸ்பயர்டு தான் டி. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வந்துச்சு. இந்த எக்ஸும் டிஎக்ஸும் இருக்கு இல்லையா, நான் இப்போ ரவுண்ட் பண்ணுற பாரு, இதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன போடலாம் டிடி பை டூ. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எஃப்டிஎக்ஸ் இந்த இடத்துல எஃப்டிஎக்ஸ் இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் டிடி பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இங்க என்ன இருக்கு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன போட்டுக்கலாம் டி அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து ஒன் பை டூவை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் பை டூ ஸோ ரைட் இன் ப்ராப்பர் வே ஸோ டி ஸ்கொயர் இன்டு இ பவர் டி டிடி. இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு இதில் சார். இப்போ இது அடுக்கு வருது. ஸோ அடுக்கு வரப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பெர்னோலின் ஃபுல்லாக தான் எழுத வேண்டாம் டைம் ஆயிரும். ஸோ பெர்னோலின் ஃபார்முலா பெர்னோலியின் சூத்திரம் தமிழில் பெர்னோலியின் சூத்திரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பெர்னோலியின் சூத்திரம் என்ன சொல்லுது? இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஸ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி டூ அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே பவர் டூ வரப்போ ட்ரிபிள் டேஸ் வராது, அதனால அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இந்த இடத்துல இப்போ எதை யூ எதை வின்னு வச்சுக்கலாம். எப்பவுமே இன்டெக்ரேட் பண்ண முடியுது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த வகை தொகைன்னு எழுதிக்கலாம். போன சம்ல கூட அப்படி எழுதணும், ஒரு பக்கம் வகை கண்டுபிடிக்கணும் இன்னொரு பக்கம் தொகையை கண்டுபிடிக்கணும். வகை அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன், வகை அப்படின்னா டிஃபரன்சியேஷன், தொகை அப்படின்னா இன்டெகிரேஷன். இதை நான் எழுதிட்டேன். இப்போ எப்பவுமே இன்டெகிரேட் பண்றதை ஃபர்ஸ்ட் எழுதிக்க, அதான் ஈஸியா இருக்கும். இன்டெகிரேட் பண்றது இங்க என்ன இருக்குது டிவி ஈக்குவல் டு இடத்துல இ பவர் டி இல்லையா, இ பவர் டி. அப்ப நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண ஒவ்வொரு டைம் இப்ப எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, தேவையான நீ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வேணா நான் போடுறது டிடி அப்படின்னு போடுறேன். இப்போ இங்கே என்ன வரும் வி அப்படின்ட்டு இருக்கு, இது போடணும்னு அவசியம் டைரக்டாகவே எழுதிக்கலாம். இ பவர் டி இ பவர் டிக்கு என்ன வரும்
பவர் டிஏ தான். இப்ப நம்ம இது சில சமயம் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதை இன்டெகிரேட் பண்ண முடியுமோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்ப மீதிங் என்ன இருக்கு, டி ஸ்கொயர் இருக்கு. அப்போ யூ யூ ஈக்குவல் டு டி ஸ்கொயர், தேர்ஃபோர் யூ டேஸ் ஈக்குவல் டு டூ டி, யூ டபுள் டேஸ் ஈக்குவல் டு டூ. இங்கே யூ டபுள் டேஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம திரும்ப என்ன கண்டுபிடிக்கணும், வி ஒன் என்ன, அதே தான் இ பவர் டி, வி டூவும் அதே இ பவர் டிஏ தான் அது வந்துட்டே இருக்கும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும் u என்ன, டி ஸ்கொயர் தென் வி இ பவர் டி மைனஸ் யூ டேஸ் டூ டி டூ டி தென் வி ஒன் இ பவர் டி ப்ளஸ் யூ டபுள் டேஸ் டூ தென் வி டூ இ பவர் டி மறக்காம ப்ளஸ் சி அப்படிங்கிறத போட்டுக்கணும். தெரியலன்னா இதுக்கு அது மதித்து போட்டுக்கணும். இப்போ நம்ம டீயை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் எல்லாத்துலேயும் ஈ பவர் டி காமனாக இருக்கு. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இதில் என்ன இருக்கு, டி ஸ்கொயர் மைனஸ் டி ப்ளஸ் டூ தென் ப்ளஸ் சி. ஸோ ஈ பவர் டி நம்ம பிகினிங் என்னன்னு வச்சுட்டோம், எக்ஸ் ஸ்கொயர். எப்போவுமே ஆன்சர் முடிக்கிறப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கொண்டு வந்துடணும். ஏன்னா கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு, எஸ்ஐ பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம ஆன்சரை எஸ்ஐ பொறுத்து கொண்டு வரணும். ஸோ டி ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இங்கே எக்ஸ் போட்டு இந்த ஸ்கொயர் மேலே வரணும். இங்கே பக்கத்தில் இப்படி எழுதக்கூடாது, இட் இஸ் ராங். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கணும். தென் ப்ராக்கெட் எக்ஸ் டி எக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் என்ன, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி. ஸோ வி சி த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் 2x ஸ்கொயர் வருது. சாரி, இந்த இடத்துல 2 விட்டுட்டேன், அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டேன். இந்த இடத்துல 2 போட்டுட்டு இங்கேயும் நமக்கு என்ன வரணும், 2 இருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளான சார். இதில் நீ கவனமாக வச்சுக்க வேண்டியது எப்போ பெர்னாலிஸ் யூஸ் பண்ணலாம், எப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சமூக இது பவர் பாரு. இப்படி வெறும் எக்ஸ்னு இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டகிரேஷன் பை பார்ட் இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு UV மைனஸ் இன்டெகிரல் VDU இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவேன். பட் இப்படி பவர் வர்றப்போ கண்டிப்பாக என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும், பெர்னாலியின் ஃபார்முலா, பெர்னாலியன் சூத்திரம் அது வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தட் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.